ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நாமும் பிஸ்னஸ் செய்யலாம் இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ட்ரேடிங் பிஸ்னஸ் பற்றி தான் பார்க்க போதும் பயிங் அண்ட் செல்லிங் ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் நான் போட்டிருப்பேன் பையிங் அண்ட் செல்லிங் எப்போ பயிங் அண்ட் செல்லிங் நம்ம பண்ணனும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் டிமாண்டாக இருக்குது என்றைக்குமே வந்து அதுக்கு வரவேற்பு இருக்குது ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் தான் பயிங் அண்ட் செல்லிங் பண்ணணும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட்டும் அந்த மாதிரி எப்பயுமே டிமாண்ட் உள்ள ப்ராடக்ட் நீங்கள் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இந்த ப்ராடக்டாக அவங்க வீட்டில் வச்சு வித்தாலோ ஷாப்பில் வச்சு வித்தாலோ இது கெட்டே போகாத ஒரு பொருள் ஸோ அந்த ஒரு பிஸ்னஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் மார்ஜினும் பார்த்தீங்க அப்படின்னா மோர் தென் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒரு ப்ராடக்ட் ஒரு ப்ராடக்ட்டுக்கு நம்ம மார்ஜின் வைக்க முடியும் டேரெக்ட் மேனுஃபேக்சர்க்கிட்டே இருந்தே நம்ம இந்த பொருளை வாங்க போகிறாங்க ஸோ வாங்க அது என்ன ப்ராடக்ட்னு பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க கீழே தரி ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பில்லேக்கான க்ளிக் பண்ணிடுங்க ஸோ கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கர்ட்டைன்ஸ் ஸோ கர்டைன்ஸ் வந்து நிறைய வந்து இடத்துல வந்துட்டு டிமாண்ட் இருக்கும் நார்மலாக ஒரு சின்ன வீடுன்னு நம்ம எடுத்துக்கிட்டால் கூட அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கர்ட்டைன் அவங்க வாங்கி போடுவாங்க கர்ட்டைனில் நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது காட்டன் இருக்குது சாட்டின் மெட்டீரியல் இருக்குது பிளைன் காட்டன்ஸ் இருக்குது டிசைனர்ஸ் இருக்குது அந்த மாதிரி நமக்கு ஒரு கர்ட்டைன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஐயாயிரூவா பத்தாயிரூவா விலை உயர்ந்த கர்ட்டைன்ஸும் இருக்குது பீச்சில் மிக் பண்ண கர்டைன்ஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வேரியன்ஸ் இருக்குது இது சிம்பிளான எலகண்டான டிசைன்ஸ் ஏன் கர்ட்டைன்ஸ் அந்த ஒரு கான்செப்ட் ஏன் எடுத்திருக்கேன் நான் அப்படின்றதையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிடுறேன் பொறுத்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு யூஸ்வலாக வந்துட்டு இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இந்த கர்டின்ஸ் வந்து நான் டிமார்ட்டில் வாங்கினது நமக்கு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் கிட்ட ரேஞ்ச் ஒரு கர்ட்டின்ஸ் வந்து வரும் நமக்கு ஸோ த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னா நமக்கு மேனுஃபேக்சர் கொடுக்குறதே பார்த்தீங்கன்னா நூறுரூவாவுக்கு தான் ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரியும் டிமார்ட்டோட ப்ராடக்ட்ஸ் பற்றி ரொம்ப 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 பார்த்திங்க அப்படின்னா நமக்கு காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும் டிமார்ட்டில் நம்ம ஒரு ப்ராடக்ட்டை வாங்கணும் அப்படின்னா நான் வந்து கிட்டத்தட்ட எனக்கு ஒரு பத்து கிட்ட கர்ட்டைன்ஸ் தேவைப்பட்டது அப்படின்னால ஹோல்சேலில் எனக்கு அங்கே தான் ப்ரைஸ் சூட்டபிளாக இருக்கும்னு அங்கே வாங்கினேன் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா எம்ப்ராய்டரி டிசைன்ஸ் நமக்கு வந்துருக்கும் ஒரு ட்ரான்ஸ்பரண்ட் இப்போ இப்போ நம்ம பக்கத்தில் போய் காட்டும் போது உங்களுக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இந்த மெட்டீரியல் தெரியுது பார்த்திங்களா இப்போ விண்டோஸ் எல்லாம் நம்ம வந்து பின்னாடி வந்து திறந்து வச்சாலுமே இப்போது இது டபுள் கர்டைன் நான் வந்து போட்டிருக்கேன் லிவிங் ரூம்க்கு அதுக்கப்புறம் அது க்ளோசிங் இருக்கிற மாதிரி ஸோ இந்த மாதிரி போடும்போது நமக்கு நல்ல திக்காகவே இருக்குது மெட்டீரியல் ஆனால் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற மாதிரி நமக்கு டிசைன்ஸ் தெரியும் ஸோ இந்த மாதிரி கர்டைன்ஸ் எல்லாமே நமக்கு நூறுரூவா விலை கிடைக்கும் கர்டைன்ஸ் மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி ராடு சைடில் போடுவாங்க பார்த்தீங்களா ப்ராக்கெட்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ப்ராக்கெட் இதெல்லாம் ஒரு செட்டாக நம்ம விற்கும் போது தாராளமாக நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும் டைரக்ட் மேனுஃபேக்சரிங் டீட்டெயில் டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் போடுறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் கர்டைன்ஸை அளவுக்கு ஸ்டாண்டர்ட் அளவு தாங்க சிக்ஸ் ஃபீட் செவன் ஃபீட் இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் அளவு தான் இருக்கும் ஏன்னா நம்ம வாசக்கால் இருக்குது பார்த்திங்களா ஹைட் வந்து வாசக்கால் கே வந்து யூஸ்வலாக வந்து ஸ்டாண்டர்ட் ஹைட்ஸ் தான் நம்ம வந்துட்டு எல்லார் வீட்லேயுமே வந்து காமனாக வைப்பாங்க ஸோ அந்த மாதிரி நமக்கு காமனாக வைக்கிறாங்க அப்படின்னும் போது அதோடைய ப்ரைஸிங் தான் வந்து நமக்கு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க கட்டைன்ஸ்க்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஹைட் வச்சு வித் வச்சு அதோடைய டிசைன்ஸ் வச்சு தான் வந்து நமக்கு பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க சில இடத்துல பார்த்திங்கன்னா ஓப்பன் பேல்கனீஸ் மாதிரிலாம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஓப்பன் பால்கனிஸ் இருக்குது அப்படின்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் அகலமாக ஆடு தேவைப்படும் ஸோ அந்த கட்டிங்ஸ் வாங்கும்போது அதோட ப்ரைஸ் வந்து நமக்கு வேற மாதிரி இருக்கும் அதை தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நார்மலாக இப்போது ஒரு வீட்டுக்கு போடுறோம் கட்டிங்ஸ் அப்படின்னா யூஷுவலாக பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் பிஹெச்கே ஒரு ரஃப் கேல்குலேஷனாக ஒரு அமௌண்ட் நம்ம எடுத்துக்கலாம் ஒரு சிங்கிள் பிஹெச்கே அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு எத்தனை கட்டிங்ஸ் தேவைப்படனா ஒரு ஹால் பெட்ரூம் கிச்சன் பேல்கனி இருக்கும் ஸோ பால்கனி இப்போது டோர்ஸ் மட்டும் இல்லாமல் விண்டோஸ்க்குமே நமக்கு தேவைப்படும் டோர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஹால் பெட்ரூம் கிச்சன் கிச்சனுக்கு வந்து விஷுவலாக நிறைய வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா கதவு வச்சிருக்க மாட்டாங்க எங்களோடய வீட்லேயும் கதவு கிடையாது ஸோ கர்ட்டைன்ஸ் தான் நாங்கள் க்ளோஸ் பண்ணியிருப்போம் ஹாலில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஏசி போடுறோம் அப்படின்னாலுமே வந்து நம்ம கர்ட்டன்ஸ் வச்சு ஓரளவுக்கு திக்கண்டு கர்டைன்ஸ் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஹா கிச்சனில் இருக்க விண்டோஸ் ஜன்னலை சாத்திட்டாலே வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் சில்னஸ் ஸோ கர்டன்ஸ் ஒன்று கண்டிப்பாக அந்த இடத்துல நம்ம போட்டாகணும் அப்படி இல்லை அப்படின்னா கூட நம்ம ஹாலோட கனெக்ட் ஆகிருக்கு கிச்சன் அப்படின்னும் போது ஒரு கர்ட்டைன்ஸ் வந்து கிச்சனுக்கு போடுவாங்க ஏன்னா நமக்கு வந்து ஹால் ஃபுல்லாக நீட்டாக அப்போ தான் லுக் கொடுக்கும் ஸோ அந்த மாதிரி நம்ம கணக்கு அப்படின்னாலே நார்மலாக ஒரு சிங்கிள் பிஹெச்கேக்கே நமக்கு ஏழு கர்ட்டைன்ஸ் வந்து தேவைப்படும் விண்டோஸ்க்கும் தேவைப்படும் டோர்ஸ்க்கும் தேவைப்படும் இதுவே ஒரு டபுள் பிஹெச்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு லெவன் கிட்ட எக்ஸ்ட்ரா ஒரு ஃபோர் கிட்ட தேவைப்படும் ஏன்னா ஒரு பெட்ரூம் அடிஷ்னலாக வரும் அதுக்கான விண்டோஸ் வரும் ஒரு பால்கனி அங்கே இருக்கும் ஸோ இப்படி தான் வந்து கர்டைன்ஸ் வந்து நம்ம பிரிப்போங்க இப்போ நமக்கு நார்மல் மெட்டீரியல் இப்போ இந்த மாதிரி ஒரு ப்ராடக்டே நமக்கு தொண்ணூறு நூற்றி அறுபது ரூபா நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா வரைக்கும் கொடுப்பாங்க இப்போ நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா அந்த ப்ராடக்ட் எல்லாம் நீங்கள் தாராளமாக ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு விற்கலாம் ரெண்டு விதமாக இந்த மார்க்கெட்டிங் பண்ணலாம் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரீட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ரீட் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க மரங்கள் வச்சிருப்பாங்க ஒரு கொடி மாதிரி ஒரு கயிறு துணி கயிறு கட்டிட்டு அதில் கர்ட்டைன்ஸ் போட்டு வச்சிருப்பாங்க ஒரு பத்து கர்டைன்ஸ் டிசைன் டிசைனாக வெரைட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க அப்படி நீங்கள் பண்ணும்போது ரஃபாக ஒரு நாளைக்கு அதாவது நான் சொல்கிற மாதிரி ஏழு கர்ட்டைன்ஸ் இப்போ நம்ம வீட்டுக்கு தேவைப்படுது எனக்கு தேவைப்பட்டுச்சு நான் வாங்கினேன் ஆனால் எல்லாருக்குமே அப்படி தான் தேவைப்படும் அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா ஸோ அவங்க ஏற்ற மாதிரி அவங்க கட்டைன்ஸ் வாங்கிப்பாங்க பட் மினிமம் மூணுலேருந்து நாலு கட்டைன்ஸ் அது கண்டிப்பாக வாங்குவாங்க இப்போது மூணுலேருந்து நாலு கர்ட்டைன்ஸ் வாங்குறாங்க அப்படின்னா நம்ம ஒரு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் மார்ஜின் வைக்கிறோம் இப்போ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு அதை வாங்குகிறோம் நம்ம வந்துட்டு ஒரு டூ ஃபிஃப்டி ருபீஸ் அந்த ரேஞ்சு இல்லை த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் அந்த ரேஞ்ச் ஹோல்சேலில் நம்ம வந்து அதை கொடுக்குறோம் போது தாராளமாக நமக்கு வந்துட்டு ஒரு ஒன் ஃபிஃப்டியிலேருந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ ஒரு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் அந்த மார்ஜின் வச்சால் கூட ஒருத்தர் ஒரு மூணுலேருந்து நாலு கர்டெயின்ஸ் வாங்குறாங்க அப்படின்னா கூட சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் நமக்கு ப்ராஃபிட் இதுலேருந்து இருந்து ஸோ சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ராஃபிட் போது ஒரு பத்து பர்சன்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா நமக்கு சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் கிட்ட மார்ஜின் ஒரு ஒரு நாளைக்கே கிடைக்கும் இது வந்து நான் உங்களுக்கு ஸ்ட்ரீட் மார்க்கெட்டிங்கில் சொல்கிறேன் இப்போது ஸ்ட்ரீட் மார்க்கெட்டிங் இல்லாமல் நீங்கள் வந்து நார்மலாக ஒரு கடைக்காரங்க கிட்ட நீங்கள் கொடுக்கணும்னு விருப்பீங்க ஒரு ஃபர்னிச்சர் கடையிலையோ இல்லை ஒரு கர்டைன்ஸ் கடையிலையோ சின்ன சின்ன ஷாப்ஸ் நான் சொல்கிறேன் அந்த மாதிரி நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு செட்டு செட்டாக தான் கொடுப்பீங்க நீங்கள் இந்த கர்டைன்ஸ் கூட வேறு என்னென்னலாம் நீங்கள் கொடுக்கலாம் இப்போ நான் சொன்ன மாதிரி ரெகுலர் ஸ்டாண்டர்ட் சைஸ் தாங்க ஆறு ஃபீட்னா ஆறு ஃபீட் தான் வரும் ஏழு ஃபீட்னா ஏழு ஃபீட் ஸோ ஸ்டாண்டர்ட் சைஸில் நீங்கள் கலெக்ஷன்ஸ் வாங்கி வச்சா போதும் இன்கேஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி ரெடிமேட் கர்ட்டன்ஸ்க்காக போகாமல் மெட்டீரியல்ஸாக வாங்கி நீங்கள் உங்களுக்கு ஸ்டிச் பண்ண தெரியும் அப்படின்னாலும் நீங்கள் அப்படி பண்ணலாம் பட் அதில் என்ன வந்து நமக்கு ஒரு ப்ராப்ளம் வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா கலெக்ஷன்ஸ் மிஷின்ஸில் வந்து நிறைய வேரியன்ஸான மிஷின்ஸ் இருக்குது நம்ம டெய்லரிங் மிஷின்ஸ் சின்ன சின்ன மைல்டான பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து வலை மாதிரி லேஸ் மாதிரி இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி கர்ட்டென்ஸெலாம் நம்ம நார்மலாக வாங்கி வச்சுருக்க டெய்லரிங் மிஷினில் ஊசி பொத்தலில் அது தைக்க முடியாது ஸோ நம்ம ரெடிமேட் கர்ட்டன்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய வேரியன்ட்ஸ் டிசைன்ஸ் கலர்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்கும் நமக்கு அதே போல் ஃபினிஷிங்கும் ப்ராப்பரான ஃபினிஷிங்காக நமக்கு கிடைக்கும் ஸோ நம்ம ரெடிமேடாக விற்கிறத வாங்கி நம்ம சேல்ஸ் பண்ணால் போதும் இந்த கர்டெயின்ஸ் வேற எங்கெங்கெல்லாம் நீங்கள் சேல்ஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலியமாக ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் இருப்பாங்க இல்லைங்களா ஏன்னா எல்லார் வீட்டுக்குமே கர்ட்டைன்ஸ் தேவை ரெண்டு செட்டாவது வாங்கி வைப்பாங்க ஸோ ஒரு கலர் இந்த மாதிரி அப்படின்னா இன்னொரு கலர் சில பேர் தீம் கேத்த மாதிரி ஸோ வீட்டோட கலர் பார்த்திங்க அப்படின்னா இந்த மரூன் கலரில் ப்ரௌன் கலரில் இப்போது அந்த மாதிரி தீம் கேத்த மாதிரி தான் நான் வாங்கியிருக்கிறது ஸோ அவங்கவுங்க வீட்டை அழகுப்படுத்திக்கிற ஏற்ற மாதிரி அவங்க வாங்குவாங்க பட் இதில் கான்செப்ட் என்னென்னா எல்லார் வீட்டுக்குமே ஏழையோ பணக்காரங்களோ மிட்ரேஞ்சோ லோ லோவர் லெவல் பீப்புளோ ஸோ அவங்க கே ஏற்ற மாதிரி ஒரு கர்டென்ஸ் அட்லீஸ்ட் புடவை இல்லையாது கிழிச்சியாவது மேலே வந்து ஒரு கர்ட்டைன்ஸ் மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க நம்ம நிறைய வீட்டுங்களில் பார்த்துருப்போம் ஸோ கர்ட்டைன்ஸ் அப்படின்றது எல்லார் வீட்டுக்கும் வாங்கக்கூடிய ஒரு பொருள் தான் ஸோ இந்த ஒரு பிஸ்னஸை நீங்கள் எடுத்து பண்ணும்போது தாராளமாக சக்சஸ்ஃபுல்லாக உங்களுக்காக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வாய்ப்புகள் ஜாஸ்தி ஸோ இந்த பொருள் நீங்கள் எடுத்து வச்சாலும் ஊசி போகாது ஏன்னா உங்களுக்கு மேலே வந்து ஒரு கவர் ஒரு பிளாஸ்டிக் கவர் மாதிரி பட்டன் வச்சு ஒரு கவர் மாதிரி போட்டு தான் இதை கொடுப்பாங்க ஸோ நீங்கள் பத்திரமா அப்படியே தான் வைக்க போகிறீங்க ஈரப்பதம் இல்லாத இடத்துல நம்ம ப்ராப்பராக வச்சா நமக்கு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் ஆனாலும் கிளாத்திங் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் ஆகாது ஸோ நீங்கள் ஸ்ட்ரீட் மார்க்கெட்டிங் பண்ணுறதா இருந்தாலும் சரி ஆல்ரெடி நீங்கள் ஏதாச்சும் பிஸ்னஸ் இருக்கீங்க ஸ்ட்ரீட் மார்க்கெட்டிங்கில் அப்படின்னாலும் இந்த ஒரு பிஸ்னஸை நீங்கள் அடிஷ்னலாக பண்ணிக்கோங்க கலர்ஃபுல்லான கர்டைன்ஸ் வந்து எடுத்துக்கோங்க இதில் நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து பிளைனா விரும்புவாங்க இப்போ எங்கள் வீட்டுக்குமே நான் வாங்கும்போது பிளைனாக இருக்கணும் இப்போ நீங்கள் இவ்வளோ தூரத்துலேருந்து இருந்து பார்க்கும்போது இந்த கர்ட்டென்ஸ் வந்து பிளைனாக தான் உங்களுக்கு தெரியும் ஆனால் கிட்ட போய் கை வச்சு நம்ம பின்னாடி போது தான் அதில் லீவ்ஸ் இருக்கிற மாதிரி டிரான்ஸ்பரண்டே தெரியும் ஸோ பிளைனாக இருந்தால் தான் கொஞ்சம் டீசென்ட்டான கலராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட விருப்பம் அதனால எங்கள் சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வாங்கிட்டோம் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃப்ளவர்ஸாக த்ரீ டி ஃப்ளவர்ஸ் போட்ட மாதிரிலாம் கர்டன்ஸ் இருக்கும் பாருங்க அந்த மாதிரிலாம் விருப்பப்படுவாங்க ஆனால் அவங்களோட தீம் அந்த மாதிரி இருக்கும் ஸோ அவங்களோட வீட்டில் வால் பேப்பர்ஸ் அந்த மாதிரி அவங்க டெக்கரேட் டிசைன்ஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ தட் அவங்க வந்து அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணியிருப்பாங்க ஸோ ஒருவொருத்தருக்கு ஏற்ற விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரியும் உங்கள் நீங்களாக ஒரு பர்சனாக இருந்தால் உங்கள் வீட்டுக்கு நீங்கள் என்ன சஜஷன்ஸ் கொடுப்பீங்க எப்படி நீங்கள் வாங்குவீங்க அந்த மாதிரி ஒரு ஐடியாவில் நீங்கள் ஒரு பத்து செட்டு வாங்குறீங்க அப்படின்னா ரெண்டு ரெண்டு செட்டு பிளெயின் கலெக்ஷன்ஸ் த்ரீ டி கலெக்ஷன்ஸ் அதே போல் ஃப்ளவர்ஸ் டிசைன்ஸ் அனிமல்ஸ் டிசைன்ஸ் கிட்ஸ்க்கு விருப்பம் மாதிரி இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வாங்குங்க எப்படி வந்து உங்களுக்கு வியாபாரம் ஆகுது உங்கள் ஏரியாவில் அப்படின்றத பார்த்து அந்த மாதிரி கலெக்ஷன்ஸை தொடர்ந்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இந்த பிஸ்னஸை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் அது நம்ம முதலீடு வைக்கணும் அப்போ தான் நம்மளால் பல்கா ஆர்டர்ஸ் எடுத்து வச்சிருக்க முடியும் ஸோ பல்கா ஆர்டர்ஸ் எடுத்து வைக்கும் போது சோஷியல் மீடியா சைட்ஸில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொடுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் கர்டெயின்ஸ் பண்ணுறதா கர்டெயின்ஸ் அப்படின்றது முக்கியமான விஷயங்கள்ன்றதுனால எல்லாருமே கோர்ஸ் வாங்க வாங்குவாங்க தான் ஸோ இதை வந்து நீங்கள் பெரிய லெவல் பெரிய ரேஞ்ச் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போய் நீங்கள் போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டூரிஸ்ட் பிளேஸ் டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு நல்ல பல்காகவே வந்து சேல்ஸாக வாய்ப்புகள் ஜாஸ்தி ஸோ விதவிதமாக க்ரியேட்டிவான டிசைன்ஸ் எங்கேயும் கிடைக்காத டிசைன்ஸ் அந்த மாதிரிலாம் நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் நிறைய ஆப்ஸே வந்துருச்சு நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் ஆமேசான் மீஷோ இந்த மாதிரி நிறைய பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயே பார்த்து வாங்குகிறாங்க நீங்கள் நேர்லேயே போய் வைக்கணும் அப்படின்ற ஒரு அவசியம் கூட கிடையாது ஸோ தாராளமாக வந்துட்டு நீங்கள் ஆன்லைன்லேயே கூட வந்து சேல்ஸ் பண்ணலாம் ஆன்லைனில் எப்படி சேல்ஸ் பண்ணலாம் ஃப்ரீயாக எப்படி கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணுறது ஜிஎஸ்டி எடுக்கிறது இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் நம்மளோட சேனலில் கொடுத்துருக்கேன் ஸோ நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே அந்த டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க எந்த ஒரு பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் உங்கள் சைட்லேருந்து கிரவுண்ட் ஒர்க் இது என்னுடைய சஜெஷன் ஸோ உங்கள் சைட்லேயும் ப்ளஸ் மைனஸ் இருக்கும் இதை பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு இருக்கும் அப்படி நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு நீங்கள் பிஸ்னஸை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா எந்த ஒரு பிஸ்னஸுமே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது வேறு ஏதாச்சும் புது பிஸ்னஸ் கான்செப்ட் பற்றி போடணும் அப்படின்னாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மெயில் சென்ட் பண்ணுங்கள் கண்டிப்பா என்னால் முடிஞ்ச சப்போர்ட் நான் பண்றேன் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்